இலை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அனைவரது வீட்டில் இருக்கிற காய்கறியில் முக்கியமான பொருட்களில் ஒன்று தான் தக்காளி. நம்மளோட சமையலில் தக்காளி இல்லாத சமையல் குறைவு தாங்க. தக்காளியோட நன்மைகள் பல இருக்கிறதால தான் நம்மளோட சமையலில் அதிகமாக தக்காளியை பயன்படுத்துகிறோம். நம்ம முன்னோர்களுக்கு தக்காளியோட நன்மைகள் தெரிஞ்சதால தான் தக்காளியை நம்மளோட பாரம்பரிய சமையலில் ஒரு முக்கியமான பங்கு தக்காளிக்கு தந்திருக்கிறாங்க. தக்காளியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம் நம்ம வாழை இலை சேனலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளியில் இருக்கிற சத்துக்கள் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, வைட்டமின் பி நைன், தயமின், மினரல்ஸ், பொட்டாசியம், காப்பர், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், ஃபைபர் மற்றும் புரோட்டீன். இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற தக்காளியை நம்மளோட உணவு வழக்கத்தில் தினந்தோறும் உண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பல நன்மைகள் இருக்குது. தக்காளியோட வண்ணம் ரொம்பவே சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் தக்காளியில் லைக்கோஃபின் கரோட்டினாய்டுங்கிற மூலப்பொருள் இருக்கிறதுனால தான் தக்காளிக்கு அது சிவப்பு நிறத்தை தருது. தக்காளியில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த சத்துக்களால் நம்ம உடலில் ஏற்படுற நன்மைகள் என்னென்னு சொல்ல போகிறேன். கண்ணில் ஏற்படுற பாதிப்புகளை குறைக்க தக்காளி அத்தியாவசியமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கணும். தினமும் தக்காளியை ஜூஸ் மாதிரி செஞ்சு தக்காளி பழசாறு அருந்தி வந்தீங்கன்னா உங்களோட கண் பார்வை திறன் மேம்படும். கண் எரிச்சல், கண் சிவந்து போதல், கருவளையம், கார்னிய ஆரோக்கியம், மாலை கண் நோய், இப்படி பல விதமான கண் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா தக்காளி ஜூஸ் அவசியம் குடிக்கணும். இதய ஆரோக்கியம். தக்காளியில் இருக்கிற லைக்கோஃபினால் இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பை கரைக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்துக்கு பலம் சேர்க்கும். இது இரத்தத்தை சுத்தப்படுத்தும். மேலும் கரோட்டீன், ஃபோலேட் மற்றும் ஃப்ளவோனாய்ட்ஸ் தக்காளியில் இருக்கிறதுனால கார்டியோவாஸ்குலர் சம்பந்தமான பாதிப்பை குறைக்கும். டயாபெட்டிக் மற்றும் பிபி. தக்காளியில் குரோமியம் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைத்து உடம்புல இருக்கிற சர்க்கரைனால் ஏற்படுகிற பாதிப்புகளையும் சேர்த்து குறைக்கும். தக்காளியில் பொட்டாசியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் அளவை இது குறைக்கும். கேன்சர் செல்கள். தக்காளியில் ஆன்டி ஆக்சிடென்ட் லைக்கோஃபின் மூலப்பொருள் புற்றுநோயை உருவாக்கும் செல்களை அழிக்கும். மேலும் மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், வாய் தொண்டை சம்பந்தமான புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் உண்டாக்கும் கேன்சர் செல்களை உடலில் வளர விடாமல் தடுக்கும். புற்றுநோய் வராமல் இருக்க தக்காளியை நம்மளோட சமையலில் அதிகமாக உபயோகிக்க வேணும். முக அழகு பொலிவு பெற சரும அழகை கூட்ட தக்காளியை உபயோகப்படுத்தலாம். தோல் சம்பந்தமாக ஏற்படுற தோல் வறட்சி, சுருக்கம், தோல் கடினமாக இருப்பது, இப்படி முக அழகு மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கு தக்காளியை பேஸ்ட் மாதிரி செஞ்சு முகத்தில் தடவி வந்தீங்கன்னா உங்கள் முக அழகு கூடும். தக்காளி உங்களோட வறுண்ட சருமத்தை, அதாவது முகத்தில் உள்ள இறந்த செல்களை அகற்றி முகத்துக்கு ஒரு புது பொலிவை தரும். அதே மாதிரி தக்காளி ஜூஸ் தினமும் குடிச்சு வந்தீங்கன்னா உங்கள் முகம் நாளுக்கு நாள் பொலிவு போகிறத பார்க்கலாம். செரிமானம். தக்காளி கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தக்காளியை அதிகமாக நம்மளோட உணவில் சேர்த்தா நல்ல செரிமானம் ஆகும். மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை இதெல்லாம் குறைவாக்கும். வெயிட் லாஸ். தக்காளியில் அதிகமாக நீர் சத்து இருப்பதால் இது உடல் எடையை குறைக்க உதவும். அதிகப்படியான ஃபைபர் மற்றும் குறைவான கலோரி இது ரெண்டுமே தக்காளியில் சாப்பிட்றதுனால கிடைக்கிறதுனால தக்காளி ரொம்பவே உடல் எடை குறைப்பதற்கு உதவும். எலும்புகள் பலப்படும். தினமும் 2 கிளாஸ் தக்காளி பழசாறு அருந்தி வந்தீங்கன்னா எலும்புகள் பலப்படும் மற்றும் ஆஸ்டோபோரோசிஸ் வருவது குறையும். மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பல பிரச்சனையை குறைக்க தக்காளியை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். தக்காளியை தினந்தோறும் நம்மளோட உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடல் புத்துணர்ச்சி பெறுவது மட்டும் இல்லாமல் மனமும் புத்துணர்ச்சியோடு இருக்கும். இதில் ஃபோலேட் என்கிற ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால மனசோர்வு, மனக்கவலை, மன இருக்கும், மனக்குழப்பம், தூக்க பிரச்சனை, இப்படி பல விதமான பிரச்சனைக்கு தக்காளி ஒரு நல்ல மருந்து. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்க இருக்குங்க. உடலை தூய்மை செய்தல். உடலை ஹைட்ரேஷன் செய்வதில் பெரிய பங்கு தக்காளிக்கு உண்டு. இது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை ரொம்பவே நல்லாவே செய்யும். இதில் இருக்கிற நீர் சத்து உடலை ஹைட்ரேஷன் செய்வதில் சிறந்தது. தலைமுடி உதிர்வு. தக்காளியில் இருக்கிற மருத்துவ குணத்தால் தலைமுடி உதிர்வு பிரச்சனை குறையும். தலைமுடி வேர்பகுதியில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் செஞ்சு தலைமுடி வேர்பகுதியை பலப்படுத்தும்.
தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தக்காளி சாறை தலையில் தடவி வந்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனை குறையும். தக்காளியை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்? தக்காளியை சாலட் போன்றோ பழசாறு போன்றோ அல்லது அன்றாடம் செய்கிற ஏதாவது உணவு வகையோடு செஞ்சு சாப்பிடலாம். தக்காளியில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால இது சாலட் போல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக தான் இருக்கும். சில பேர் தக்காளியை அவங்க சமையலில் சேர்ப்பாங்க, ஆனால் அதை சாப்பிட்றவங்க அதை அவங்க சாப்பாட்டு தட்டில் ஓரமாக சாப்பிடும்போது ஒதுக்கி வைக்கிறத நம்ம வீடுகளில் சாதாரணமாக பார்க்கலாம். அப்படி செய்கிறவங்களுக்கு தக்காளியை வெட்டி சமையலில் போடாமல் தக்காளி நல்ல ஜூஸ் மாதிரி அரைச்சி உங்கள் சமையலில் சேர்த்துடுங்க. இப்போதான் தக்காளியோட பல சத்துக்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு முழுசாக போய் சேரும். அதே மாதிரி தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு, தக்காளி குருமா இப்படி ஏதாவது ஒரு உணவு வகையில் வாரத்தில் ஒரு நாள் அதிகமாக தக்காளியை சேர்க்கிற மாதிரி உணவு வகையை சமைக்கும்போது அதோட சத்து முழுசாக கிடைக்கும். தக்காளியை எப்படியெல்லாம் சாப்பிட தேர்வு செய்யலாம்? நம்மளோட சவுத் இந்தியன் சமையலில் இரண்டு பொருளோட பயன்பாடு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஒன்று வெங்காயம், ரெண்டாவது தக்காளி. இப்படிப்பட்ட தக்காளி இல்லாத அடுப்படியே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட தக்காளியை எப்படி தேர்வு செஞ்சு வாங்கலாம்? தக்காளி விதையுள்ள தக்காளி, விதை குறைவாக இருக்கிற தக்காளி, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை என்று பல வண்ணத்தில் இருக்கிற தக்காளி இப்படி பல விதமாக நம்ம சந்தையில் கிடைக்குது. உங்கள் சமையலுக்கு புளிப்பு அதிகம் தர நாட்டு தக்காளியை பயன்படுத்துங்க. சிவப்பு நிறம் அதிகமாக அல்லது பெரிய சைஸில் இருக்கிற தக்காளியை விட நாட்டு தக்காளி தான் எப்போதும் ஆரோக்கியம். தக்காளியை நல்ல காயாக சந்தையிலிருந்து வாங்கி வந்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வீட்டிலே பழுத்துவிடும். இதனால் தக்காளியை குளிர்சாதன பெட்டியில் வச்சு சமைக்காமல் சாதாரண அறை வெப்பநிலையிலே வச்சு உபயோகப்படுத்தலாம். இன்றைக்கி பதிவில் தக்காளி இருக்கிற சத்துக்கள், நன்மைகள், எப்படியெல்லாம் சாப்பிடலாம், இப்படி பல விதமான பார்வையில் தக்காளியை பற்றின, அதாவது நன்மை தர விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். இப்படிப்பட்ட நிறைய நல்ல நல்ல பதிவுகள் வாழை இலை சேனலை உங்களுக்காக ஷேர் செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ்லாம் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்களா, பார்க்காம இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.